ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனி வணக்கம். இனி வீடியோ நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்சஸ். ஸோ இந்த ஆப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். ஸோ நாம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூகுள் பேலையோ இல்லைனா ஃபோன்பேலையோ ரீசார்ஜ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக கமிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. பட் இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு மொபைல் ரீசார்ஜோ இல்லை டிடிஹெச் ரீசார்ஜோ பண்ணுறீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கமிஷன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மொபைல் ஷாப் வச்சுட்டுருக்கோங்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் இல்லை ப்ரொஃபஷனல் ஸ்டோர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வச்சுட்டுருக்கோங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் இல்லை டிடிஹெச் ரீசார்ஜ் இல்லை அவங்களோட இபி பில்லு, ஸோ அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லை அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணும், ஸோ கேஸ் பில்லு இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்து நீங்கள் அது மூலிமா இங்கே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்த்து போகிறோம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24x7 கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி ஈஸியாக அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னா கிளியரும் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அந்த ஆப்பை பற்றி நம்ம இதில் வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஸ்பெஷலாக ஒரு கியூஆர் கோடு கொடுக்குறாங்க, வேலட் கியூஆர் கோடுனு. இந்த கியூஆர் கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷாப்பில் நீங்கள் வைக்கிறது மூலிமா, ஸோ யாராச்சும் உங்களுடைய கடைக்கு வராங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டை பே பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ உங்களுடைய கூகுள் பே கியூஆர் கோடு போதெல்லாம் இந்த கியூஆர் கோடை நீங்கள் அவங்கக்கிட்ட காட்டினீங்களா, ஸோ அதன் மூலிமா அவங்க பே பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் வேலட்டில் நீங்கள் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கமிஷன்ஸை இன்னும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பில் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேணால் என்னுடைய நம்பர் கீழே கொடுக்குறேன், ஸோ ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடி க்ரியேட் பண்ணித்தரேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணி அதில் ஆன்லைன்லேயும் லோட் பண்ணிக்க முடியும் அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்க்ரீன்டை கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த சிம்பிள் ஐக்கன் இருப்பாருங்க, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர் கேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர், அப்புறம் கால் டிஸ்ட்ரிபியூட்டர் டிஎஸ்சி. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மணி லோட் பண்ண முடியும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ. ஸோ இந்த யூபிஐ ஆப்ஷன் மூலமா போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ பேமெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடி கொடுத்த உடனே உங்களுக்கு யூபிஐ ஐடிக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். ஸோ நீங்கள் பேமெண்ட் கொடுத்துடலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளில வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் உடனே ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபெயின்னு இருக்குது. ப்ரீபெயில் கொடுத்தோடனே வந்துலாம் இதில் நார்மலாக ப்ரீபெய்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். பட் இதில் ஆட்டோ ப்ரீபே கொடுத்தோன்னே ஜஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணால் மட்டும் போதும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிடிஹெச் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் நம்பர் போட்டோடனே அதுவே என்ன டிடிஹெச் ஆப்ரேட்டர்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு அந்த கஸ்டமருடைய நேமு, அப்புறம் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணும் மந்த்லி ரீசார்ஜ், அது எல்லாமே இதில் காட்டிடும். ஸோ இதில் டிடிஹெச் இருக்குது. இதில் நார்மலாக நீங்கள் போய்ட்டு என்ன டிடிஹெச் கனெக்ஷனோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச், டிடிஹெச்னு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அதிலே போயிட்டு பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கே ஸ்டோர்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன் ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபோன் கேட்குறாங்கன்னா கூட நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா கம்மியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கும். அதை நீங்கள் புக் பண்ணி உங்களுடைய கஸ்டமர் கொடுக்குறது மூலமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 100 ரூபா சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இபி பில் பண்ணிக்க முடியும். அப்புறம் கேம் ரீசார்ஜ், ஃபாஸ்டேக், அப்புறம் ஓடிடி ரீசார்ஜ், பேன் கார்டு அப்ளை பண்ணி முடியும், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், அப்புறம் இன்சூரன்ஸ் பேமெண்ட்டு, கேபிள் டிவி, கேஸ் பில்லு, போஸ்ட்பெய்டுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில் கட்டிக்க முடியும், அப்புறம் டிடிஹெச் ஹெவி ரீஃப்ரெஷ், அவங்களுடைய டிடிஹெச் சிக்னல் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஆனால் படம் வரல அப்படின்ற பட்சத்தில் இந்த டிடிஹெச்சில் போய்ட்டு நீங்கள் என்ன ஆப்ரேட்டராக கொடுத்து உங்களுடைய அவங்களுடைய ஐடி கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்களா, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய படம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டிவியில் வந்தும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் இருக்குது. ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ரிப்போர்ட்டில் கொடுத்தோடனே வந்து லாஸ்ட் 1 மந்த்தில் நீங்கள் என்னென்ன ரீசார்ஜ் பண்ணீங்களோ, ஸோ என்னென்ன பேமெண்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கியூஆர் கோட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கியூஆர் கோட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா மை யூபிஐ கியூஆர் கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குவாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கடையில் ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டி வச்சுட்டிங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கடைக்கு வர கஷ்டம் இதில் பேமெண்ட் பண்ணோடனே உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆயிரும். அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜாக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கமிஷன் சார்ட்னு இருக்கு பாருங்கள்.
ஸோ இதை கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில். அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமிஷன் இல்லை, என்னென்ன ரீசார்ஜுக்கு எவ்வளோ கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசார்ஜ் தெரிஞ்சுக்க முடியும். வோடஃபோனுக்கும் பிஎஸ்என்எல் வந்து பார்த்தீங்கன்னா 3% தராங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் 1.5% வந்து பார்த்தீங்கன்னா ஜியோக்கும் ஏர்டெலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ரீசார்ஜ் பண்ணி அது ஆகலாம் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 24 hours கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 month வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து தெரிஞ்சிக்க முடியும் இதில். ஸோ அப்புறம் ஃபெயிலியர் ரிப்போர்ட்ஸு, அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணது ரீஃபண்ட் வந்துச்சா இல்லையா, ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இது நீங்கள் வேணும் அப்படின்னு இதில் ஒரு யூசர் ஐடி வேணும் உங்களுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒருத்தர் உங்களோட வீட்டு பக்கத்துலேயே கூட இருக்கணும்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி இதில் சம்பாரிச்சு முடியும். சரி ஓகே, என்னுடைய நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் இதில் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி தரேன். நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு ஒரு 3000-4000 ஏர்ன் பண்ணால் கூட நீங்கள் ஒரு ஷாப் வச்சுட்டுருங்களா, அதுக்கு ஒரு ரெண்ட் பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, தேங்க்யூ.